அகிலம் மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலப்பதிவுகளாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்ய போரில் இன்று காலை உக்ரைன் ரஷ்ய களமுனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை கள நிலவரங்களை விட ரஷ்யாவுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் மிக பெரும் பேசுபொருளாக இருந்தன. குறிப்பாக வேகனர் படைகள் ரஷ்ய இராணுவத்துக்கு எதிராக மிக பெரும் தாக்குதலை தொடுத்திருந்தார்கள். ரஷ்ய இராணுவத்தினுடைய தலைமையகத்தை கையகப்படுத்தி அங்கிருந்து மாஸ்கோ நோக்கி தாங்கள் முன்னேறி செல்லப் போவதாகவும், மாஸ்கோவுக்கு சென்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதான வேகனர் குறிப்பினுடைய அறிவிப்புகள் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக மாஸ்கோவில் வேகனர் குறிப்பினுடைய படைகள் வந்தால் அவர்களை எதிர்கொள்வதற்காக ரஷ்ய இராணுவத்தினரும் அவசர அவசரமாக இயந்திர துப்பாக்கிகள், அங்கே இருக்கக்கூடிய கனரக வாகனங்கள், ரஷ்ய இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகள் தயார் நிலையில் இருந்த சூழ்நிலையில் மாஸ்கோவில் ஒரு மிகப்பெரிய மோதல் வேகனர் குரூப்புக்கும் ரஷ்ய இராணுவத்துக்கும் இடையில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு ஏற்ற வகையில் உலகின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட ரஷ்ய தலைநகரில் ரஷ்யாவுக்குள் இருக்கக்கூடிய தங்களுடைய குடிமக்கள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து போன்ற பல நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும், இயன்றவரை வெளியேறக்கூடிய வழிகள் இருந்தால் வெளியேறுமாறும் பல்வேறுபட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வேகனர் குரூப் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இராணுவ கிளர்ச்சி மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாக மாறி மாஸ்கோவில் ஒரு இரத்த கலரியை ஏற்படுத்துமா என்ற கேள்விகள் பலரிடம் எழுந்திருந்த சூழ்நிலையில் அதிரடி திருப்பமாக மாஸ்கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த வேகனர் குரூப்பினுடைய படை போராளிகளுக்கு அந்த அமைப்பினுடைய தலைவர் பிரகோஜின் அவர்களை தங்களுடைய தளங்களுக்கு திரும்புமாறு கட்டளையிட்டிருக்கின்றார் என்ற செய்தி சற்று முன்னர் வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பதற்றமான சூழ்நிலை இன்று காலை ரஷ்யாவுக்குள் ஏற்பட்ட போது ரஷ்ய அதிபர் புடின் மக்களுக்கு நேரடியாக தோன்றி தேச துரோகத்தில் ஈடுபடக்கூடிய துரோகிகளை களையெடுப்பதற்கான நடவடிக்கையை ரஷ்ய இராணுவம் செய்யும் என தொலைக்காட்சி வழியாக உரையாற்றியது மட்டுமல்ல, தன்னுடைய நெருங்கிய நட்பு நாடுகளுக்கு இந்த நிலைமை குறித்து தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக பெலாரஸ், துருக்கி, ஈரான், கஜகஸ்தான் தங்களுடைய அண்மை நாடுகள் அனைத்திற்கும் பல்வேறுபட்ட தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்ட நிலையில் பெலாரஸ், ஈரான், செச்சினிய இராணுவம் மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் தாங்கள் என்ன நடந்தாலும் புடினுடைய பக்கத்தில் நிற்பதாக உறுதியளித்திருந்தார்கள். இந்த நிலையில் புடினின் உடைய உத்தரவுக்கமை அல்லது புடினினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னர் பெலாரஸினுடைய தலைவர் லுகான்ஸ்கோ வேகனர் குறிப்பினுடைய தலைவர் பிரகோஜனுடன் மேற்கொண்ட பல கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகளை அடுத்து வேகனர் குரூப் படைகள் தங்களுடைய படைகள் மாஸ்கோவை நோக்கி செல்லாது பின்வாங்கி தளங்களுக்கு போகும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு அவர் கூறியிருக்கக்கூடிய காரணம், ரஷ்ய இரத்தம் தலைநகரில் சிந்துவதை நாங்கள் விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஏனெனில் ஏற்கனவே மாஸ்கோ மிக அதிக அளவிலான மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக காணப்படுவதால் அங்கு ஒரு சண்டை ஏற்பட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இரத்த கலரி ஏற்படும், இதை ரஷ்யாவும் விரும்பி இருக்காது. ஏனெனில் ரஷ்ய தலைநகரில் ஒரு சண்டை ஏற்பட்டு இரத்த கலரி ஏற்பட்டால் அது ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் ரஷ்யாவின் உடைய தரப்பில் பெலாரஸினுடைய அதிபரும் பிரகோஜினும் நேரடியாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தொலைபேசி ஊடாக நடத்தியதை அடுத்து அவர்கள் பின்வாங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள் என்ற அறிவிப்பு சற்று முன்னர் உத்தியோகபூர்வமாக வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் மிக தீவிரமாக மாஸ்கோவை நோக்கி செல்ல போகின்றோம் என்ற அறிவிப்புடன் இராணுவ தலைமையகத்திலிருந்து பல வீடியோ பதிவுகளை வெளியிட்டு தங்களுடைய வேகனர் படை வீரர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் வெளியிட்டிருந்த பிரகோஜின் திடீரென தங்கள் படைகளை பின்வாங்க உத்தரவிட்டிருந்தமை பெலாரஸினுடைய அதிபர் லுகான்சோவுடன் நடத்தப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் காரணமாக மட்டும் இந்த பின்வாங்கல் நடைபெற்றதா அல்லது இதற்கு மேலாக வேறு காரணங்கள் காரியங்கள் இருக்கின்றதா என்பது இன்னும் சில நாட்களில் விரைவில் தெரிந்துவிடும். எது எப்படியாக இருந்தாலும் ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் ஏற்பட போகின்றது, கிளர்ச்சி நடப்படப் போகின்றது, புடினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட போகின்றது என இன்று காலையிலிருந்து கிரிக்கெட் வர்ணனையை கூறுவது போல தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த ஐரோப்பிய ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள், உக்ரைன் ஊடகங்களுக்கு இந்த கிளர்ச்சி பாதியில் முடிந்திருப்பது உண்மையில் ஒரு ஏமாற்றகரமான விடயமாகத்தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நெருக்கமாக இருந்த வேகனர் குரூப் இவ்வாறான எதிர் வேலையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை ரஷ்ய அரசும் புடினும் ரஷ்ய இராணுவமும் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் விரைவில் தெரிந்துவிடும்.
இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் மிகப்பெரும் அனர்த்தம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வேகனர் படைகளுடைய கிளர்ச்சி தற்காலிகமாகவேனும் முடிவுக்கு வந்திருக்கின்றது என்பதுதான் ரஷ்ய அரசுக்கு ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ரஷ்ய உக்ரைன் களமுனையிலும் ரஷ்யாவுக்குள்ளும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப்போகின்றது என்பதை தொடர்ச்சியாக பேசுவோம். அதுவரை மீண்டும் ஒரு காலை பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் குழம்பின் சந்துரு. வணக்கம்.